गुरुभ्यो नमः श्रीमात्रे नमः श्यामल नवरात्रि सो इनके पत्तावदे नाल नम्म वंदु फोर्थ स्लोकम फर्स्ट पार्ट नेत पातो इल्लिया एपड़ी सिम्मासनत्ल उक्कांदिरुक्का அவ வந்து அந்த சிம்மாசனம் எப்படி இருக்கு அப்படின்னா நவரத்னங்களால இருக்கு. யாரெல்லாம் வந்து சுத்தி நிக்கிறா அப்படின்னு பார்த்தோம். விக்னேஸ்வரர், துர்வாசர், அப்புறம் வந்து மத்தங்க குல மத்த சமூகம் இருக்கு, மஞ்சுளா இருக்கா, மேகலா இருக்கா, அஷ்ட பைரவர்கள் இருக்கா, நவசக்திகள் இருக்கா, அஷ்ட லக்ஷ்மிகள் இருக்கா, சப்த மாத்ருகாக்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது யாரெல்லாம் வந்து நின்றுண்டு அம்பாளை அங்க வணங்குறா அப்படிங்கிறது தான் இப்போ வரப்போற அடுத்த ஸ்லோகம். ஸோ ப்ரொனான்சியேஷன் அண்ட் மீனிங் பார்த்துட்டு நம்ம அப்புறம் டியூன்ல பாடலாம். பைரவி சம்வ்ரதே யக்ஷ கந்தர்வ சித்தாங்கனா மண்டலைர் அர்ச்சிதே பஞ்சபானாத்மிகே பஞ்சபானேன ரத்யாச்ச சம்பாவிதே ரத்ப்ரீதி சக்தியாச்ச பாஜா பசந்தேன சானந்திதே ப்ரீதி சக்தியாச்ச பாஜா பசந்தேன பக்தி பாஜாம் பரம் ஶ்ரேயசே கல்பசே யோகினாம் மானசே த்யோத சே சந்த சாமோஜசா ப்ராஜசே கீத வித்யா வினோதாதி த்ருஷ்ணேன கிருஷ்ணேன சம்பூஜ்யசே பக்திமத் சேதசா வேதசா ஸ்தூயசே விஸ்வஹ்ருத்யேன கத்யேன பத்யேன வாத்யேன வித்யாதரைர் கீயசே. ஸோ ஃபஸ்ட்டு பைரவி, பைரவி சம்ரத்தினா பைரவர்களினுடைய மனைவிமார்கள் வந்து உன்னை வணங்கரா. அது மட்டும் இல்லை, யக்ஷ கந்தர்வ சித்த, யக்ஷர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் இவா எல்லாரும் வந்து உன்னை அர்ச்சனை பண்ணுறா. அதுதான் சித்தாங்கனா மண்டலைர் அர்ச்சிதே பஞ்சபானாத்மிகே பானேன, பஞ்சபானேன பஞ்சபானங்களை உடையவன் மன்மதன், மன்மதனினுடைய உயிர், மன்மதனுக்கு உயிர் கொடுத்தவள் அந்த பஞ்சபானங்களை தன்னிடத்தில் கொண்டவள். அவனினுடைய அவனும் அவனினுடைய மனைவி ரத்யாச்ச சம்பாவிதே, ரதியும் மன்மதனும் உன்னை வந்து வணங்கிண்டு உன் கூட நின்னுண்டு உன் கூட பேசின் இருக்கா. ப்ரீதி சக்தியாச்ச பாஜா வசந்தேன சானந்திதே, வசந்த காலம், வசந்தேனா வசந்த காலம், அவன் ரொம்ப பிரீத்தியோட உன்கிட்ட வந்து உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டு உன்னோட இருக்கான். அதுல அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். நந்திதே, நந்திதேனா ஆனந்தம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா வசந்த காலம்ங்கிறது ஸ்ப்ரிங் சீசன் இல்லையா, ஆட்டம், அந்த ஃபால் சீசனுக்கு அப்புறம் எல்லாம் உதிர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் துளிர்விடக்கூடியது, புது லைஃப் ஸ்டார்ட்ஸ். அதனாலதான் வசந்த காலம் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான காலம், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். எங்க பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ் பிளாசம் ஆயிருக்கும். ஈவன் நம்ம நேத்தை பார்த்தோம் கிம்ஷுகா, ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட், அது கூட அப்போதான் மலரும் இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்க்கறதே ஒரு ஆனந்தம். ஸோ வசந்த காலம் வந்து உன்னை வணங்குறான். அதுக்கப்புறம் பக்தி பாஜாம் பரம் ஸ்ரேயசே, பக்தியோட பக்திமான்கள் உன்னை வணங்குகிறார்கள். பக்திமான்களுக்கு நீ என்ன தர, நீ வந்து ஸ்ரேயஸ், புகழ், கீர்த்தி இதெல்லாத்தையும் கொடுக்கற. கல்பசே யோகினா மானசே, யோகிகள் எல்லாரும் உன்னை தியானிக்கிறார்கள். மானசேனா மனசுல, தியோதசே சந்த, தியோதனா பேரொளி, உன்னை பேரொளியா தியானம் பண்றா. சே சந்த, சந்தஸ்னா மீட்டர், அளவு இல்லையா, அனுஷ்டுப் சந்த காயத்ரி சந்த அப்படின்னு வரும். ஸோ அந்த சந்த அப்படிங்கிறது மீட்டர், ஆறு வேத அங்கங்களினுடைய ஒரு அங்கம் தான் இந்த சந்தஸ், இத்தனை அக்ஷரங்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்றது தான் சந்தஸ். அது சா மோஜசா பிராஜசே, நீயே அதுவா இருக்க,
யோகிகள் தியானிக்கக்கூடிய பேர் ஒளியாகவும் நீதான் இருக்க, வேதத்தினுடைய அங்கங்களாகவும் நீதான் இருக்க. கீத வித்யா வினோதாதி திருஷ்ணேன கிருஷ்ணேன, கீதனா பாடுறது, வித்யானா ஞானம், வினோதாதி வினோதாதினா வினோதங்கள் பண்றது, திருஷ்ணேன திருஷ்ணேனா விளையாடுறது. சோ பாடுறது ஞானமா இருக்கிறது, வினோதங்களாக புரிவது, விளையாடுறது, இதெல்லாம் யாரு பண்ணக்கூடியவர்? கிருஷ்ணர். கிருஷ்ணேன சம்பூஜ்யசே. ஸ்ரீவித்யா குருமார்கள் 16 பேர்ல நமக்கு தெரியும் இல்லையா, மகேஷா, மாதவா, மாதவானா விஷ்ணு, கிருஷ்ணர், அவர் உன்னை உபாசனை பண்ணறர். பக்திமத் சேதசா வேதசா ஸ்தூயசே, பக்தியோட சேத்தசா நான்கு தலைகளை கொண்ட வேதசா வேதத்தினுடைய தலைவரான பிரம்மா உன்னை வணங்கரர். மகேஷா, மாதவா, விதாத்ரு, விதாத்ருனா பிரம்மா. சோ குருமார்கள்ல அவாளும் ஒருத்தர். அப்ப கிருஷ்ணரும் உன்னை வணங்கரர், பிரம்மாவும் உன்னை வணங்கரர். விஸ்வஹிருத்யேன, விஸ்வன் விஸ்வதேவன் அவனும் உன்னை வணங்கரான். கத்தியேன பத்தியேன வாத்தியேன, கத்தியேனா போயம் பாடுறது இசைக்கிறது, பத்தியேன அப்படின்னா ப்ரோஸ் மாதிரி ஸ்லோகங்கள் மாதிரி, வாத்தியேன அப்படின்னா வாசிக்கிறது, வாத்தியங்களை வாசிப்பது, வாசிச்சுண்டே பாடிண்டு சொல்லக்கூடிய வாழ்க்கு பெயர் வித்யாதரர்கள். ஸோ அந்த வித்யாதரை கீயசே, அந்த வித்யாதரர்கள் எல்லாம் உன்னை பத்தி தாமா பாடுறா. ஸோ பைரவி. அதுக்கு அடுத்தது யக்ஷ கந்தர்வ சித்தர்கள், பஞ்சபானங்களும் உடைய மன்மதன் ரதி, அதுக்கப்புறம் யோகிகள், அதுக்கப்புறம் சந்தசும் இதுவாக யோகிகள் தியானிக்கக்கூடிய பேர் ஒளியாக நீதாமா இருக்க, அடுத்தது பக்தி மான்கள் உன்னை வந்து வணங்குறா, அவளுக்கு நீ கிரீத்தியை கொடுக்கற, வசந்த காலம் உன்னை வணங்குறான், அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கற, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வணங்குறார், பிரம்மா வணங்குறார், அதுக்கப்புறமா வித்யாதரர்கள் உன்னை வணங்குறா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை டியூன்ல பாடி, ஃபர்ஸ்ட் நான் ஒருவாடி ப்ரொனவுன்ஸ் திரும்ப பண்ணிடுறேன், அடுத்து நம்ம அது டியூன்ல எப்படி பாடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பைரவி சம்வ்ருதே யக்ஷ கந்தர்வ சித்தாங்கனா மண்டலைர் அர்ச்சியதே, பஞ்சபானாத்மிகே பஞ்சபானேன ரத்யாச்ச சம்பாவிதே, பிரீத்தி சக்தியாச்ச பாஜா வசந்தேன சா நந்திதே, பக்தி பாஜாம் பரம் ஸ்ரேயசே கல்பசே யோகினாம் மானசே தியோதசே சந்த சாமோஜசா பிராஜசே, கீத வித்யா வினோதாதி திருஷ்ணேன கிருஷ்ணேன சம்பூஜ்யசே, பக்திமத் சேதசா வேதசா ஸ்தூயசே, விஸ்வஹிருத்யேன கத்யேன பத்யேன வாத்யேன வித்யாதரை கீயசே. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட ப்ரொனவுன்சியேஷன். இப்போ நம்ம இதை பாடுறத எப்படிங்கிறத பார்க்கலாம் டியூன்ல. பைரவி சம்வ்ருதே யக்ஷ கந்தர்வ சித்தாங்கனா மண்டலைர் அர்ச்சுதே, பஞ்சபானாத்மிகே பஞ்சபானேன ரத்யாச்ச சம்பாவிதே, பிரீத்தி சக்த்யாச்ச பாஜா வசந்தேன சானந்திதே, பக்தி பாஜாம் பரம் ஸ்ரேயசே கல்பசே யோகினாம் மானசே தியோதசே சந்தசா மோஜசா ப்ராஜசே, கீத வித்யா வினோதாதி திருஷ்ணேன கிருஷ்ணேன சம்பூஜ்யசே, பக்தி மச்சேதசா வேதசா ஸ்தூயசே, விஸ்வஹிருத்யேன கத்யேன பத்யேன வாத்யேன வித்யாதரை
சுந்தரைர்கீயசே பைரவி சம்ரதே யக்ஷகந்தர்வ சித்தாங்கனா மண்டலைர் அர்ச்சிதே பஞ்சபானாத்மிகே பஞ்சபானேனரத்யாய ச சம்பாவிதே ப்ரீதி சக்த்யா ச பாஜா வசந்தேன ச நந்திதே பக்தி பாஜாம் பரம் ஶ்ரேயசே கல்பசே யோகினா மானசே த்யோதசே சந்தசா மோஜசா ப்ராஜசே கீத வித்யா வினோதாதி த்ருஷ்ணேன க்ருஷ்ணேன சம்பூஜ்யசே பக்தி மச்சேதசா வேதசா ஸ்தூயசே விஷ்மஹ்ருத்யேன கத் தேன பத்யேன வாத்யேன வித்யா இதோட 4th ஸ்லோகம் முடியறது. நாளைக்கு 5th ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம்.